ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஐநோட்ஸு, டிஸ்க் யூசேஜ், லிங்க்ஸும் மவுண்டிங்கை பற்றியும் பார்க்கலாம். ஸ்க்ரால் டவுன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இது பாஸ் டபிள்யூடி ஃபைலையும் எச்சி குரூப் ஃபைல், ஷேடோ ஃபைல், அது மூணுத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ கேட் எச்சி பாஸ் டபிள்யூடின்னு போடுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபைலில் டெய்லே போடுறேன், ஏன்னா சின்னதாக காமிக்கும் எச்சி பாஸ் டபிள்யூடி அப்படின்னு போட்டாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஃபைலில் என்னோடய யூசர் நேம், ஓகேவா? அடுத்தது என்கிரிப்டட் பாஸ்வேர்டு, ஆக்சுவலாக ஃபீல்டு அது, ஆனால் இங்கே இல்லை. இப்போ வந்து இதை ஷேடோ ஃபைலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 500 அப்படின்றது வந்து என்னோடய யூசர் ஐடி, அடுத்த 500 அப்படின்றது என்னோடய குரூப் ஐடி, அப்புறமா கமெண்ட்ஸுன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அதுக்கு வந்து என்னோடய பேரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஹோம் டைரக்டரி எது, ஹோம் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பாலான்றது தான் என்னோடய ஹோம் டைரக்டரி. அப்புறம் என்னோடய ஷெல்லு எது, ஓகேவா? இந்த மாதிரி எஸ்பின் நோ லாகின் கொடுத்துச்சிட்டாக்கா என்னால் லாகினே பண்ண முடியாது. இது என்னோடய ஷெல்லு. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு குரூப் ஃபைல் பார்க்க போகிறோம். குரூப் ஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம், அப்புறம் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னோடய குரூப்போட ஐடி. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு வந்து எட்ஸி ஷேடோ பெர்மிஷன் டினைட், ஏன்னா அதில் பாஸ்வேர்ட் இருக்குது, நிஜமாகவே என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ எஸ்யூ டேஷ் போட்டுட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டெய்ல் எட்ஸி ஷேடோ அப்படின்னு கொடுத்தாக்கா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய யூசர் நேம் இருக்கும், அப்புறம் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை என்னைக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டேட் இருக்கும், அதுக்கப்புறம் மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் பாஸ்வேர்ட் சேஞ்சிங். இது ஜீரோ டேனால் நான் பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே 1 இருந்தாக்கா இன்றைக்கி ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அதோட நாளைக்கு தான் சேஞ்ச் பண்ண முடியும், அந்த மாதிரி. அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாஸ்வேர்ட் சேஞ்சிங் டேஸ், அப்புறம் வார்னிங் டேஸ், அப்புறம் பாஸ்வேர்ட் இன்ஆக்டிவ் டே அண்ட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி ஃபீல்ஸ், ஒன்று ஒன்றும். இந்த இது இந்த நம்பர் மட்டும் எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 1st of January 1970 இன்னைக்கு அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணாங்க, அந்த டேட் தான் இது. ஓரளவுக்கு ரஃப் கால்குலேஷன் பண்ணி இதை கொண்டு வரோம் பாருங்களேன். ஆக்சுவலாக இது கரெக்டான கால்குலேஷனில் வரும். ஸோ இது என்னைக்கு க்ரியேட் ஆச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த யூசர் நேம் வந்து நான் அரௌண்ட் டிசம்பர் எப்போயோ க்ரியேட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு போடலாம், 40 இயர்ஸ், ஓகேவா? 1970, 1980, 1990, 2010 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது வந்து 40 இயர்ஸா இன்டூ 365 டேஸ் பர் இயர் பார்த்தீங்கன்னா அந்த 14,600ன்றது வந்துருச்சா. ஸோ 2010 முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளஸ் அனதர் 365 அப்படின்னு போட்டாக்கா 465 ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நான் டிசம்பரில் எப்போயோ க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால அது கரெக்டாக வந்துச்சு. லீப் இயர் ஒரு 10 ஆட் பண்ணணும் இதில். ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டிசம்பர் தான் இந்த அக்கௌண்ட்டே நான் செட் பண்ணேன். ஸோ அது கரெக்டாக வந்துருச்சு டேஸ், ஓகேவா? பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஐநோட்ஸு, டிஸ்க் யூசேஜ், டிஸ்க் ஃப்ரீ கமாண்ட், அது மூணுத்தையும் பார்க்க போகிறோம். ஐநோட்ஸுன்றது ஒன்றும் இல்லை, நான் இதை ரூட்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன் ஃபஸ்ட்டு. எல்எஸ் ஓ ரிமூவ், எல்லா ஃபோல்டர்ஸையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓ டைரக்டரின்னு சொல்லுதான், ஃபோல்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம். மேமல்ஸ் பாபு ஆலிஸ்
ரூட்டாக போய் ரிமூவ் பண்ணணுமோ இல்லை தேவையில்லை. எல்எல் போட்டாக்கா ஃபோல்டருக்கு வந்து எனக்கு ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் வந்து செட் ஆகலையா? சரி, ஆனால் ரிமூவ் ஃபோல்டர் ஒன் இஸ் அ டைரக்டரின்னு சொல்லுதா? ஹைபன் ஆர் போட்டாக்கா பர்மிஷன் டினைட் சொல்லுது. சிஹெச்எம்ஓடி ஓகே. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பர்மிஷன் செட் பண்ணால் தான் அதை டெலீட் பண்ண முடியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டாக்கா எல்லா ஃபோல்டருக்கும் செட் ஆகிடும். ஓகே, எல்லா ஃபோல்டர்ஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி, ரிமூவ் நம்ம ஆர்எம் ஸ்டார். ஓகே, யூ மாஸ்க் வேல்யூ என்னவா இருக்கு? ஓகே, ஸோ இது வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ எல்எல் போட்டாக்கா ஓகே. இப்போ என்னென்னா ஐநோட்ஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம் நம்ம. எல்எல் ஹைஃபன் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா இதோட இது டிஸ்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து ஐநோட் வந்து குறிக்கும். ஸோ நான் இப்போ வந்து டச் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்எல் ஹைஃபன் ஐ அப்படின்னு போட்டோம்னாக்கா ஸோ இந்த ஃபைல் டாட் டெக்ஸ்ட் வந்து இந்த 1:1:60:10 அப்படின்ற இடத்துல வந்து டிஸ்கில் இருக்குது அப்படின்றத காமிக்குது. அப்புறம் டிஸ்க் யூசேஜ் பற்றி பார்க்கலாம். டிஸ்க் யூசேஜ் கமாண்ட் வந்து டியு அப்படின்னு போட்டு என்டர் தட்டினாக்கா இந்த ஒரு ஒரு ஃபோல்டரும் எவ்வளோ சைஸ் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு காமிக்குது. இதுவே ஹைஃபன் ஹெச்னு போட்டோம்னாக்கா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் காமிக்கும். மோசிலாக்கு இவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பையாக இருக்குது, டெஸ்க்டாப்பில் வந்து 11 MB ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்குது. ஸோ இதுவே நான் எஸ் போட்டானாக்கா டோட்டலாக அந்த ஃபோல்டரில் மட்டும் என்னோடய கரண்ட் டைரக்டரி வந்து 26 MB சொல்லுது, ஹோம் டைரக்டரி. ஸோ அது வந்து 26 MB தானான்னு ட்ரை பண்ணலாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் போனாக்கா ஆஹா அது காமிக்க மாட்டேங்குது. அப்படின்னா ஹிடன் ஃபைல்ஸ்லாம் இது எடுத்துக்கல. அங்கே வந்து ஹிடன் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு காமிக்குது. ஹிடன் ஃபைல்ஸ்லாம் அந்த டாட்டில் ஆரம்பிக்கிற ஃபைல்ஸ்லாம் அதை எடுத்துக்கல, கணக்கு எடுத்துக்கல, இங்கே எடுத்துக்கிச்சு. ஸோ எஸ் வந்து சம்மரிக்கோசரம் போடுறோம், ஹெச் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுன்றதுக்கோசரம் போடுறோம். ஓகே, ஸோ அடுத்தது டிஸ்க் யூசேஜ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கில் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து டிஎஃப் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். டிஎஃப் டிஸ்க் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்றத காமிக்கணும்னா. ஸோ இதில் வந்து இந்த நம்பர்ஸில் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு என்னென்னா ஐஃபன் ஹெச்னு கொடுத்தோம்னாக்கா இதில் தெரியுது HDA1 வந்து இவ்வளோ சைஸு, HDA2 வந்து இவ்வளோ சைஸு, டெம்ப்ரவரியாக வந்து 189 MB இருக்குது டெம்ப்ரவரி ஸ்பேஸு அப்படின்னு காமிக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்தது லிங்க்ஸ். லிங்க்ஸ் வந்து என்னென்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுதான் லிங்க்ஸ். இதில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து ஹார்ட் லிங்க்கு, இன்னொன்று வந்து சாஃப்ட் லிங்க்கு. பர்மிஷன்ஸ் வந்து ஹார்ட் லிங்க்காக க்ரியேட் பண்ணோம்னா சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் சேமாக இருக்கும். இங்கே வந்து பர்மிஷன்ஸ் வந்து மாறும், அதனால் ஃபுல் பர்மிஷன் வந்துடும் லிங்க்குக்கு. ஹார்ட் லிங்க் வந்து சோர்ஸ் டெலீட் ஆனாலும் ஒர்க் ஆகும், சாஃப்ட் லிங்க் ஒர்க் ஆகாது. சோர்ஸும் டெஸ்டினேஷனும் வந்து சேம் சைஸாக இருக்கும் ஹார்ட் லிங்க்கில். இங்கே சாஃப்ட் லிங்க்கில் வந்து இட் வில் ஆக்குப்பை அ ஸ்மால் சைஸ். இங்கே வந்து ஐடென்டிஃபைட் பை த சேம் ஐநோட் நம்பர், இங்கே வந்து ஐடென்டிஃபைட் பை யூஸிங் ஃபைல் டைப்பு. அப்புறம் இங்கே வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும்னா எல்என் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுக்கணும். இங்கே எல்என் ஹைஃபன் எஸ்ன்னு கொடுக்கணும் சாஃப்ட் லிங்க்ன்ற தொட்டு சோர்ஸ் டெஸ்டினேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஹார்ட் லிங்கை பற்றி பார்ப்போம் நம்ம. ஓகேவா, சிஎல்இஏஆர் எல்எல். ஸோ ஃபைல் டாட் எல்எல் ஹைஃபன் ஐன்னு கொடுக்குறேன்னாக்கா ஃபைலோட ஐநோடு காமிக்குதா? ஸோ இப்போ இது இந்த ஃபைலுக்கு வந்து நான் ஒரு ஹார்ட் லிங்க் க்ரியேட் பண்ணுறேன்னா எல்என் ஸ்பேஸ்
சோர்ஸ் வந்து ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டு ஃபைல் டாட் ஃபைல் ஒன் டாட் டெக்ஸ்ட்டுன்னு அதை வந்து நேம் பண்ணிவிட்டு எல்எல் ஹைஃபன் ஐ அப்படின்னு கொடுத்தாக்கா அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஐநோட் டிஸ்கில் வந்து ஒரே இடத்த தான் ரெஃபர் பண்ணுது இந்த ரெண்டு ஃபைலும். ஸோ இப்போ இதே கேஸில் வந்து நான் விம் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்சர்ட் மோடு போயிட்டு இது வந்து டாப் எஸ்இசிஆர்இடி ஃபைல் அப்படின்னு வச்சுருக்கேன். எஸ்கேப் கோலன் டபிள்யூக்யூ. இப்போ இதை வந்து கேட் பண்ணாக்கா அந்த ஃபைலில் வந்து ஓ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு போடணும். போனாக்கா டாப் சீக்ரெட் ஃபைல் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரிமூவ் எல்எல் போட்டாக்கா அது இல்லை, ஆனால் ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கா அதை கேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே இருக்கும். ஏன்னா அது வந்து ரெண்டும் சேம் ஐநோட்டில் க்ரியேட் பண்ணோம் நம்ம. அப்புறம் இந்த சைஸ் ரெண்டுத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டியும் இதையும் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இதில் சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஆர் சேம் சைஸ் ஐடென்டிஃபை பை சேம் ஐநோட் நம்பர் அதான் நம்ம பார்த்தோம். இந்த என்னது 1 to 1 6 60 10 1 to 1 60 10 அப்படின்ற சேம் ஐநோட் நம்பரால் ரெஃபர் ஆகிருக்கும். அப்படி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சாஃப்ட் லிங்க்கை. ஹார்ட் லிங்க்கை இப்போ வந்து சாஃப்ட் லிங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சாஃப்ட் லிங்க் வந்து எப்படின்னாக்கா எல்என் ஹைஃபன் எஸ் ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு போடுறேன். ஓ ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டியை வந்து ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு மாற்றுறேன். அப்புறம் கிளியர் எல்எல் ஹைஃபன் எல் அப்படின்னு போட்டாக்கா இப்போ தெரியுதா சாஃப்ட் லிங்க் வந்து நான் க்ரியேட் பண்ணேன் இங்கே. அது வந்து பாயிண்ட் பண்ணுது இந்த இடத்துல இருக்குதுன்னு. அதோட இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லுன்னு இங்கே காமிக்கும் டிக்கு பதிலாக. டினா டைரக்டரி, வெறும் டேஷ் மட்டும் இருந்தால் அது ஃபைலு, எல்லுன்னு இருந்தால் அது வந்து சாஃப்ட் லிங்க்கு. எல்லா பெர்மிஷனும் செட் ஆகிருக்கும். அதோடய ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொன்னால ஒரிஜினல் ஃபைல் சைஸோட அதுதான் இங்கே காமிக்குது. அவ்வளோதான் அந்த லிங்க்ஸை பற்றி. அடுத்தது வந்து மவுண்ட் அண்ட் அன்மவுண்ட்டு. இது வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டிஸ்க் எடுத்து நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். இப்போ யூஎஸ்பி ட்ரைவ்லாம் இதில் போடுறோம்னா அதெல்லாம் மவுண்ட் பண்ணலாம். அந்த மவுண்ட் பண்ணுறது எப்படி பார்க்கணுன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு சூப்பர் யூசராக இருக்கணும். அதுக்கு போட்டோன்னே எஃப் டிஸ்க் ஹைஃபன் எல் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா இங்கே இந்த ஃபைல் சைஸ்லாம் காமிக்குது இது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எதனா ஒரு நான் பார்ட்டிஷன் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு நிமிஷத்துக்கு. இந்த ஆக்சுவலாக இந்த மவுண்டிங் கான்செப்ட் வந்து ட்ரைவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக சொல்கிறேன். மவுண்டிங் அண்ட் அன்மவுண்டிங், மவுண்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த சிடி ட்ரைவ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில வாட்டி டெஸ்க்டாப்லாம் உங்களுக்கு வந்து மவுண்ட் ஆகிடும் சிடி ராம்லாம். இல்லைன்னா எம்என்டின்ற டைரக்டரிக்குள்ளே மவுண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எஃப் டிஸ்க் ஹைஃபன் எல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் சைஸ் ஃபைல் டிவைஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மவுண்ட்டுன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி டிவைஸ் நேமு எந்த இடத்துல நீங்கள் அதை மவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்து மவுண்ட் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸ். அப்போ தான் அந்த டிவைஸோட ரீட் ரைட் பண்ண முடியும் நம்மளால். அன்மவுண்ட்டுன்னு போட்டுட்டு அந்த டெஸ்டினேஷன் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அது வந்து அன்மவுண்ட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இதோட ஐநோட்ஸ் டிஸ்க் யூசேஜ் லிங்க்ஸ் அண்ட் மவுண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மவுண்ட் வந்து இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த வர செக்ஷன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ. பாய்.